السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. கணித்து கூறிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு சகோதரர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது அவங்க ஒரு பிரயாணம் போகிறாங்க, அந்த பிரயாணத்திலே ஜமாத்தாக ஒரு இடத்திலே தொழ வேண்டிய ஒரு கட்டம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கு மத்தியிலே ஆலிம்கள் கிடையாது தொழுகையை நடாத்துவதற்கு. அங்கே இருக்கக்கூடிய ஒரு நண்பர் தொழுகையை இமாமாக நின்று தொழுவிக்கிறார். ஆனால் அந்த நண்பரை பொறுத்தளவிலே அவர் வந்து நிறைய மௌலிதுகளை ஓதக்கூடிய, கந்தூரிகளை ஆதரிக்கக்கூடிய, இப்படிப்பட்ட ஷிருக்கான விஷயங்களுக்கு துணை போகக்கூடிய ஒருவர். அவரை முன்னிறுத்தி இமாமாக எங்களால் தொழ முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. பொதுவாக இங்கே நாங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சவனும், இவ்வாறான முபுத்ததியால், அதாவது பிதாத்து செய்யக்கூடியவர்களுக்கு பின்னால் தொழலாமா என்றதிலே அறிஞர்கள் இரண்டு விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள். பொதுவாக பிதாத்துகளை பொறுத்தளவிலே மார்க்க ரீதியாக பிதா முகஃபிரா, அதாவது குஃபுருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பிதாத்துகள். உதாரணமாக ஒருவருடைய நம்பிக்கை இருக்கிறது, மக்பராவிலே போய் தன்னுடைய தேவையை நிறைவேற்றினால், கேட்டால் அது நிறைவேற்றப்படும், அல்லது ஒரு மக்பராவுக்கு அறுத்து பழிகின்ற ஒருவர், ஒரு கந்தூரியை கொடுக்கின்ற ஒருவர், அல்லது இவ்வாறான ஷிருக்கான மௌலுதுகளை பாடுகின்ற ஒருவர், இவ்வாறான நம்பிக்கை என்பது அது பிதா முகஃபிரா, அது எங்களை குஃபுரு கொண்டு போய் சேர்த்துவிடும், உண்மையிலே மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு அம்சத்திலே போய் சேர்த்துவிடும். அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய பண்புகளை இன்னும் ஒரு மனிதனுக்கு கொடுத்து வாதாடுகின்ற, அவ்வாறான அதாவது மார்க்கத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய நம்பிக்கையில் ஆழமாக ஒரு இருக்கிறார் என்றால் அவரை பின்தொடர்ந்து சொல்லக்கூடாது என்பதிலே அறிஞர்கள் தெளிவாக இருக்கிறார்கள். இரண்டாவது சாரார்களை பொறுத்தளவிலே அவர்களுடைய பிதாத் அவர்களை குஃபுரு கொண்டு போகாது. இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல் இன்றைக்கு சமூகத்திலே குஃபருடைய பிதாத்துன்னு சொல்வது வந்து இன்றைக்கு நாங்கள் ஷியாக்களை பார்க்கலாம், அதே போல் கதிரை மறுக்குகின்ற கூட்டத்தாரை பார்க்கலாம், அல்லது கபரியாக்கள், கபுரையுடைய வாழ்வை மறுக்கக்கூடியவர்கள், இப்படி நிறைய பேர் சமூகத்தில் இருக்கிறார்கள். அல்லாஹ் எங்கும் இருக்கிறான் என்ற நானும் அல்லாஹ் நீயும் அல்லாஹ் என்ற கொள்கை சொல்கின்றவர்கள், அதே போல் இந்த சூஃபித்துவ சிந்தனை கொண்டவர்கள், இவர்களுடைய அகீதாவை பார்க்கின்ற போது அவர் குஃப்ரு கொண்டு போகக்கூடிய அகீதாக்கள். ஆகவே இவர்களை கொண்டுள்ள இமாம்களை நாங்கள் பின்பற்றி சொல்லக்கூடாது என்பதிலே இமாம்களுக்கு மத்தியில் எந்த விதமான முரண்பாடுகளும் கிடையாது. அதே நேரத்திலே குஃபுரை இட்டு செல்லாத ஏனைய பிதாத்துகளை செய்கிறார்கள். உதாரணமாக ஒருவர் ஒரு மௌலிது, அதாவது ஒரு பிறந்த நாளை கொண்டாடுகிறார், அது ஒரு பிதா. அதே போல் பள்ளி வாயிலே ஒரு குனு தோதுகிறார், கையேந்தி ஃபர்லான ஐந்து தொழுகைக்கு பின்னாலேயும் ஐந்து நேர தொழுகையிலும் அவர் கையேந்தி கூட்டு துவா பிரார்த்தனை செய்கிறார். இது இஸ்லாத்திலே ஒரு பிதாத்தான ஒரு செயல். ஆனால் இந்த பிதாத் ஒருவரை குஃபுருக்கு, இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய ஒரு குஃபுருக்கு கொண்டு போய் சேர்க்காது. ஆக இப்படிப்பட்ட பிதாத்து செய்கின்றவர்களுக்கு பின்னால் தொழலாம் என்ற ஒரு கருத்தை அறிஞர்கள் சொல்கிறார்கள். அதிலும் சுன்னா மிகவும் ஏற்றமானது. எங்களுக்கு சுன்னா அடிப்படையிலே நிறைவேற்றக்கூடிய, சுன்னாவை பின்பற்றி செய்யக்கூடிய ஒரு பள்ளிவாயிலோ அல்லது இமாமோ இருந்தால் அவரை நாங்கள் முற்படுத்த வேண்டும். அப்படி யாரும் இல்லாத ஒரு கட்டத்திலே நாங்கள் இவ்வாறான இந்த பிதாத்து செய்யக்கூடியவர்களை பின்பற்றி தொழலாம் என்ற ஒரு ஃபத்வாவை கொடுக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஆதாரமாக அதற்கு சொல்வதாக இருந்தால் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிற காலத்தில் அவர் ஒரு முற்றுகையிடப்பட்டார், அவர்தான் இமாம். ஆனால் அந்த முற்றுகையிடப்பட்ட சந்தர்ப்பத்திலே தொழுகையுடைய நேரம் வருகின்ற போது அவரிடத்துல வந்து கேள்வி கேட்குறாங்க சஹாபாக்கள், நீங்கள் தான் எங்களுடைய அமீர், எங்களுடைய இமாம், இப்பொழுது நாங்கள் முற்றுகையிடப்பட்டிருக்கிறோம், எங்களுக்கு இப்போ ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபித்னாவுடைய ஒரு இமாம் தான் வருகிறார், அவரை பின்பற்றி நாங்கள் துரலாமான். அந்த நேரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரதியல்லாஹு அன்ஹு சொன்ன பதில், மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களிலே சிறந்த ஒரு செயல் தொழுகையுடைய செயல்கள் தான். ஆகவே அந்த இமாம் நல்லதை செய்தால் நீங்கள் அவரோடு சேர்ந்ததை பின்பற்றுங்கள், அதே நேரத்தில் அவர் ஒரு தீயதை செய்வாராக இருந்தால், ஒரு விதத்தான விஷயத்தை செய்வாராக இருந்தால் அதை நீங்கள் செய்யாதீர்கள், விட்டுவிடுங்கள் என்று சொல்லி உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு சொன்ன அந்த செய்தியை பொறுத்தளவிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சான்றாக இருக்கிறது. இவ்வாறான ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வருகின்ற பொழுது இந்த பிதாத்துடைய செயலை செய்யக்கூடிய இவ்வாறானவர்களுக்கு பின்னால் நாங்கள் துரலாம் என்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு பார்க்குறோம். அதே போல் இப்னு உமர் ரழியல்லாஹு அன்ஹு போன்றவர்களெல்லாம் எங்களுக்கு தெரியும்,
இப்னு சுபைர் ரலியல்லாஹுடைய அந்த அவருடைய அந்த கவர்னராக இருக்கக்கூடிய அந்த காலத்தில் நடந்த நிறைய பிரச்சனைகள் எங்களுக்கு தெரியும். ஹாரிஜியாக்கள் ஹவாரிஜிகளுடைய பிரச்சனைகளுக்கு தெரியும். இவர்களுடைய அந்த காலங்களில் கூட அந்த ஃபித்னாவுக்குரியவர்கள் அந்த பிதாத்தை செய்யக்கூடியவர்களுக்கு பின்னால் இப்னு ரலியல்லாஹு தொழுதிருக்கிறார்கள் மாமூமாக. அப்பொழுது அவரிடத்திலே கேட்கப்படுது, நீங்கள் இந்த ஹரூரி அதாவது ஹரூரியா என்று சொல்லப்படுகின்றவர்கள் இராக்கிலே ஹரூரா என்ற பிரதேசத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிராக போய் திரண்டு நின்ற ஒரு கூட்டம், அவர்கள் ஹவாரிஜின்னு சொல்லுவோம், அவர்களுக்கு ஹரூரா ஹரூரியன்னு சொல்லுவார்கள், அந்த ஊரை சேர்த்து அவர்களுக்கு பேர் வழங்கப்படும். இந்த ஹரூரியாக்களை பின்பற்றி நீங்கள் தொழுகிறீங்களா என்று இப்னு ரலியல்லாஹு கேட்கப்படுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன பதில், அவர்கள் ஹையா அலசலா தொழுகையின் பக்கம் அழைக்கிறார்கள், ஹையா அலல் ஃபலா வெற்றியின் பக்கம் அழைத்து அவர்களின் தொழுகைக்கு அழைக்கிறார்கள் என்கின்ற பொழுது எனக்கு நான் அதை நான் வாஜிப் நான் அது கட்டுப்பட்டு போய் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது, அங்கே தொழ வேண்டியிருக்கிறது. அவர்கள் மக்களை கொல்லுவதற்காக கிதாலின் பக்கம் அழைப்பாரலாக இருந்தால் அதற்கு நான் உடன்பட மாட்டேன் என்று இப்னு ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஆகவே இங்கே நாங்கள் இந்த செய்தியை பார்க்குறோம், ஒரு சூழலில் ஒரு ஃபித்னாவுடைய ஜமானிலே எங்களுக்கு வருகின்றவர்கள் பிதத்துடைய இமாம்களாகத்தான் இருக்கிறார்கள், குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையிலே செயல்படுத்தக்கூடிய இமாம்கள் இல்லை என்ற ஒரு கட்டம் வருகின்ற சந்தர்ப்பத்தில் அவர்களை பின்பற்றி நாங்கள் ஜமாத்தாக துரலாம், அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களிலே விதத்தான விஷயங்கள் நாங்கள் கலந்து கொள்ள முடியாது என்ற ஒரு விளக்கத்தை நாங்கள் அசாபுகளுடைய விளக்கங்கள் என்று நாங்கள் காண முடிகிறது. ஆகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிதஅத்தை கடுமையாக எச்சரித்து சொல்லியிருக்கிறார்கள், அந்த பிதஅத்துக்கு நாங்கள் துணை போகக்கூடாது என்பது முதலாவது விஷயம். எங்களுக்கு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் செய்யக்கூடிய இடங்கள் இருந்தால் அப்படிப்பட்ட இமாம்களாக இருந்தால் அவர்களை நாங்கள் முற்படுத்த வேண்டும். அடுத்ததாக இந்த கேள்வியில் இன்னொரு விஷயம் இருக்கிறது, தொழுகைக்கு ஆலிம் தான் வேணுமென்ற ஒரு அவசியம் கிடையாது. அதாவது குர்ஆனை அழகான முறையில் ஓதக்கூடிய குர்ஆனுடைய சட்டத்திட்டங்கள் தெரியக்கூடியவர்களாக இருந்தால் கூட, அதாவது தொழுகையுடைய சட்டத்திட்டங்கள் அவர்களுக்கு தெரியுமாக இருந்தால் கூட அவர்களை இமாமாக நாங்கள் நியமித்து விடலாம். அவர் தொழுகைக்குரிய அஹ்காமில் அவருக்கு தெரிகிறது, ருக்கு சுஜூத் எப்படி செய்ய வேண்டும், தொழுகை ஆரம்ப தக்பீர்லேருந்து சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் அதை அவர் முறையாக கற்றிருக்கிறார், அழகான முறையில் துணியிலே கிராத் ஓதக்கூடியவராக இருக்கிறார் என்றால் அவர்களை நீங்கள் உட்படுத்த வேண்டும். ரசூல்லா சொன்னார்கள், உங்களில் அதிக நல்ல கராத் ஓதவரை உட்படுத்துங்க. எங்களுக்கு தெரியும் ரசூல்லா ஒரு சமூகத்தாருக்கு ஒரு சிறுவரை இமாம் ஆக்கினார்கள், என்றால் அந்த சிறுவர் தான் நிறைய சூறாக்களை மரணமிட்டிருந்தார், அவரை இமாமாக வைத்து அங்கே தொழுகையை நிறைவேற்றுங்களேன்னு அந்த கூட்டத்தாருக்கு ரசூல்லா ஏவிய விஷயங்களை பார்க்கிறோம். ஆகவே தொழுகைக்கின்றவர் சிறுவராக இருக்கலாம் பெரியவராக இருக்கலாம், ஆனால் அவர் குர்ஆனை நன்கு கற்றவராக ஓதக்கூடியவராக இருந்தால் அவரை முற்படுத்த வேண்டும். அதே நேரத்தில் எல்லோரும் குர்ஆனை நல்ல முறையில் ஓதக்கூடியவராக இருக்கிறார்கள், அவர்களை மார்க்கத்திலே கொஞ்சம் தெளிவுள்ள ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் முற்படுத்தப்பட வேண்டும். ஆகவே இந்த அடிப்படையில் தான் இமாமத்துக்குரிய தகுதி பார்க்கப்பட்டிருக்கிறது. ஒரு ஆலி மதரசாவிலிருந்து படிச்சுட்டு வந்தவர் தான் இமாமத் செய்யணும் என்ற ஷர்த்தை இஸ்லாமியங்களுக்கு சொல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா மிகவும் அறிந்தவன். ஆகவே இந்த விஷயங்களிலே இவ்வாறானால் அந்த அணுகுமுறைகளை கையாள்வோமாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.